السلام عليكم ورحمة الله وبركاته. نعمده ونصلي على رسوله الكريم. أما بعد، الله من نلدي أرجله. نحن نقول من نرتدي كنرقم تلعب. تلقي كاثير بدين شرف. تلقي أليكال تلقي كاثير كم بودي. الله خبر قالك يرى من ننمي غلي واري بالعين. الله يبدي بدي كرني أنا نمدركم. تلقي يبلو بيري نللا بنمدركم. إذا ما بيرم شانرام. பள்ளிவாசலுக்கு முன்கூட்டியே சென்று தொழுகைக்காக காத்திருப்பதற்கும் அது போன்ற ஒரு தொழுகை முடிந்தவுடன் மற்றொரு தொழுகைக்காக காத்திருப்பதற்கும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வாரி வழங்குகின்றான். அது பற்றிய நன்மொழிகளை காண்போம். தொழுகையை எதிர்பார்த்து தூங்கினாலும் கூட நன்மைதான். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இளவில் இஷா தொழுகையை பாதி இரவு வரை தாமதப்படுத்தி பிறகு தொலை வைத்தார்கள். அப்போது அவர்கள் எங்களை நோக்கி திரும்பும் போது அவர்களுடைய மோகம் மின்னுவதை இப்போதும் நான் பார்ப்பது போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் தொழுது விட்டு உறங்கி விட்டார்கள், ஆனால் நீங்கள் மட்டும் இவ்வளவு நேரமாக்கியும் தொழுகைக்காக காத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வரை அந்த தொழுகையிலேயே உள்ளீர்கள், அதுவரை அதன் நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். நூல் புகாரி 5869. ஒரு தொழுகையை எதிர்பார்த்து தூங்கினாலும் கூட நன்மைதான். தூங்கிய நேரம் முழுவதையும் இறைவன் தொழுகையாகவே பதிவு செய்கின்றான். அப்படியென்று தொழுகையாளிகள் கிடைத்த பாக்கியம் எப்பேற்பட்டது என்று நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். இவற்றையெல்லாம் தெரிந்த பிறகும் கூட அரைவேளை தொழுகையை புறக்கணிக்கிறீர்களே, அந்த மக்களின் துர்பாக்கியத்தை நாம் என்ன என்பது மலக்குமார்களின் பிரார்த்தனை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் தான் கூட்டுத் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இடத்தில் வானவர்கள் பிரார்த்தித்து கொண்டிருப்பார்கள், அதுவர் உங்களுக்காக பிரார்த்தித்து கொண்டிருப்பார்கள். அவருக்கு சிறுதொழுக்கு ஏற்படாத வரையில் பிரார்த்தித்து கொண்டிருப்பார்கள். இறைவா இவரை மன்னிப்பாயாக, இறைவா இவருக்கு கருணை புரிவாயாக என்று கூறுவார்கள். தொழுகை தன் குடும்பத்தாரிடம் சேரவிடாமல் தடுத்துக்குமானால் அவர் அந்த தொழுகை இருப்பதாக கருதப்படுவார். மலக்குமார்கள் பாவமே அறியாதவர்கள், அவர்களின் பிரார்த்தனை தான் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வித பாக்கியத்தை தொழுகையாளி தான் அடைந்து கொள்ள முடியும். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.